ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேனி பக்கத்தில் இருக்க குரங்கணி வனப்பகுதியில் மிகப்பெரிய காட்டுத்தீ பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர் போக முடியாத அளவுக்கு அது ரொம்ப பெரிய அளவில் பரவி இருக்குது. இந்த வனப்பகுதிக்குள்ளார ஈரோடு, சென்னை, கோவை இந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலையேற பயிற்சிக்காண்டி வனப்பகுதியில் மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வன அதிகாரிகள் அனுமதி இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலைப்பகுதிக்குள்ளார போயிருக்காங்க. இந்த காட்டு தீ விபத்தில் மீட்பு பணிக்குழுவானது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸை மீட்கிறதுக்காண்டி ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து பலியாயிருக்காங்க, சுமார் 27 பேர் மோசமான படுகாயங்களோட காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து பலியாக போகிறாங்க அப்படின்னு தமிழக மக்களிடையே ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறதுக்காண்டி மத்திய அரசானது விமானப்படையை அமைச்சிருக்காங்க. கோவை சூலூர் விமானப்படையிலிருந்து 2 ஹெலிகாப்டர் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரள போலீஸும் 10 பேர் கொண்ட குழுவானது இந்த காட்டுத்தீயில் மாணவர்களை மீட்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. இந்த காட்டுத்தீயில மாட்டியிருக்க ஸ்டூடெண்ட்ஸை மீட்கிறதுக்காண்டி தமிழக படைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கேரள போலீஸும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.